வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ பிஜி டிஆர்பிக்காக சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணிட்டுருக்கிறோம். ஸோ அதனால் பயாலஜி ஈஸிங்கிற சேனலை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எங்களால் முடிஞ்ச எடுத்து நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இப்போ வர இந்த பிஜி டிஆர்பியில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்து அரசு பணியில் சேரன்னு சொல்லி எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்த்துங்க. சைக்கஸ் அப்படிங்கிறது ஜிம்னஸ்பர்ம் பிளான்ட் தான். ஸோ இந்த ஜிம்னஸ்பர்ம் பிளான்ட் வந்து சைக்கஸில் கொரலாய்டு ரூட்ஸ்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அப்போ கொரலாய்டு ரூட்ஸ் எந்த பிளான்ட்டில் இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த கொரலாய்டு ரூட்ஸில் வந்து ரெண்டு ஆல்கே இருக்குது. ஸோ அந்த ஆல்கே வந்து என்னன்னா ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஸோ அந்த ஆல்கையோட பேர் வந்து நான்ஸ்டாப் அனபின்ங்கிற ஆல்கே தாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், அந்த ஸ்கேல் லீவ்ஸ் பற்றிலாம் இருக்குது. அந்த ஸ்கேல் லீவ்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் கேட்டோபைல்ஸ். கேட்டோபைல்ஸ் என்னென்னு கேட்டால் நோட் பண்ணிடுங்க. அடுத்து பார்ஸ் ஆஃப் சானியோ, அதாவது சானியோ பட்டைகள். சானியோ பட்டைகள்ஸ்னால் எந்த பிளான்ட்டில் இருக்குன்னா பைனஸ், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி குப்பியூல்கள் எந்த பிளான்ட்டில் காணப்படுது அப்படின்னு சொல்லிக்கிறா நீட்டம்ஸ். ஓகே, அது மாதிரி டிரான்ஸ்மிஷன் டிஷ்யூ எங்கே இருக்குன்னு சொன்னால் ட்ரக்கீட்ஸ். ட்ரக்கீட்ஸுங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த சைலம். சைலத்தோட வேலை தான் இந்த ட்ரக்கீட்ஸ் செய்யுது. சைலம் வந்து மொத்தம் நான்கு காணப்படுகிறது, ஓகேங்களா? பைனஸ்லேருந்து தான் டர்பன்டைன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. சைக்கஸ் ஸ்டெம்ஸ்லேருந்து தான் சாக்கோ அப்படிங்கிற பொருள் வந்து எடுக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் சைக்கஸ் ரெவல்யூட்டா, இது வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் த ஒயின். ஹைலி எவால்வ்டு குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் எஸ்பெஷலி ஜிம்னஸ்பர்ம்ஸ் இஸ் எ நீட்டெயில்ஸுங்க. ஜிம்னஸ்பர்மில் வந்து அதாவது ஹைலி எவால்வ்டு குரூப் ஆஃப் ஜிம்னஸ்பர்ம் வந்து நீட்டெயில்ஸ் தான். இதில் வந்து என்ன கிடையாது, நோ ரெசின். மற்ற எல்லா குரூப்லேயும் வந்து என்ன இருக்குன்னா ரெசின்ஸ் இருக்குது. ஓகே, பைனஸ் சக்சினிஃபெரா ஆம்பர்னு ஒன்று எடுக்கிறாங்க. அந்த ஆம்பர் வந்து ஒன் ஆஃப் த ஃபாசில்ஸ்ன்னு சொல்லி பார்த்துருப்போம். அது வந்து இட் இஸ் யூஸ்டு பார் த ஜுவலரி. ஜுவலரி மேக்கப் பண்ணுறதுக்கு வந்து அந்த ஆம்பர் இருக்குது. அந்த ஆம்பர்லேயே தான் சம் ஆஃப் த பூச்சியெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா ஆம்பர் ஆம்பருக்குள்ளே போனதுனால அப்படியே அந்த ஃபாசில்ஸாகவே ப்ரெஷருடைய மெட்டீரியல்ஸாக இருக்குது. இது நோட் பண்ணிச்சுங்க, பைனஸ் சக்சினிஃபெரா. ஓகே, அடுத்து பைனியா உட்டு அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் யூஸ்டு பார் த மேக்கிங் த பேப்பர். த டர்பன்டைன்ஸ் அண்ட் டேனின்ஸ் இட் இஸ் யூஸ்டு டு ஒன் ஆஃப் த பெயிண்ட். இது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா சூக்கோ அப்படிங்கிற ஒரு ஜிம்னஸ்பர்ம் பிளான்ட்லேருந்து. அப்போ டி 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 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து த ஜிம்னஸ்பர்ம்ஸ் வாஸ் காயின் டு பை. அப்போ இந்த ஜிம்னஸ்பர்ம்ஸ் வேர்ட்ஸை யார் வந்து காயின் பண்ணார்னா தியோபிராஸ்டஸ், ஓகேங்களா? இந்த தியோபிராஸ்டஸ்ங்கிற இன்னொரு முக்கியமான வேர்ட்ஸ் என்ன, ஹீஸ் ஏ ஃபாதர் ஆஃப் த பாட்டனி. ஓகே, அப்போ அவர் வந்து கிரீக் பாட்டனிஸ்ட். ஓகே, செக்கோயாங்கிறது ஒன் ஆஃப் த டாலஸ்ட் ட்ரீஸ். அப்போ எவ்வளோ ஹைட்டு வளரும்னா 150 மீட்டர்ஸ், 150 மீட்டர்ஸ் வரையும் வளர்ந்துருக்கான். ஓகே, அப்போ டாக்ஸஸ்கோட நேம் நிக்நேம் என்னென்னா த யாவ் அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. மோனோஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் எபிட்ரால காணப்படுது. அதே மாதிரி டெட்ராஸ்போரிக் எம்ப்ரியோ சாக் வந்து நீட்டத்தில் காணப்படுது. மோனோஸ்போரிக்னா ஒன்று, டெட்ராஸ்போரிக்னா நாலு. அப்போ ஃபீமேல் பார்ட்ஸ் இருக்குல்ல, ஃபீமேல் பார்ட்ஸில் வந்து நாலு இருக்கு மொத்தம். அந்த நாலுமே வந்து எதா மாதிரி தான் எம்ப்ரியோ டெவலப் ஆனிச்சுன்னா அதுதான் நீட்டத்தில் இருக்கான். ஒன்றே மூணு வந்து டீஜெனரேட் ஆகி ஒன்று மட்டும் தான் ஃபங்க்ஷன் ஆகுமா. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா அது மோனோஸ்போரிக், ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், ஜிம்னஸ்ஃபார்மில் கோன்ஸ் வந்து இருக்கும். நம்ம பார்ப்போம் நேக்கடு சீடர் பிளான்ஸ்னு பார்க்கோம், திறந்த விதை தாவரங்கள் பார்க்குறோம். ஆனால் இங்கே டாக்ஸஸில் என்ன இல்லையா, கோன் கிடையாதான். எபிட்ரா அப்படிங்கிறது எங்கே அதிக ஃபேமஸ்னா பஞ்சாப் அண்டு ராஜஸ்தான். ஓகே, சீடு ஜெர்மினேஷனை பார்த்தீங்கன்னா சைக்கஸை பொறுத்துள்ள ஹைப்போஜியல்ஸ் ஜெர்மினேஷன்ஸ், பைனஸில் வந்து எபிஜியல் ஜெர்மினேஷன்ஸ். பைனஸ் வந்து ஒன் ஆஃப் த விங் ஷேப்டு சீட்ஸ் இருக்கா. ஓகே, இந்த நெக்ஸ்ட் முக்கியமான கொஸ்டின்ஸு ஜிங்கோ பிலாப்பா அப்படிங்கிறது இந்த மெய்டன் ஹேர் ட்ரீ. ஓகே, இந்த ஜிங்கோ பிலாப்பா லிவிங் ஃபாசில்ஸ் நம்ம ஃபாசில்ஸில் படிச்சிருப்போம். ஓகே, இப்போ ரயில்வே ஸ்லீப்பர்ஸ்லாம் எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா செட்ரஸ் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாருங்களேன், இந்த சீவ் பிளீட் பிரசன் இந்த ஜிம்னஸ்பர்ம், சீவ் டியூப் பிரசன் இந்த ஆஞ்சியஸ்பர்ம்ஸ். ஓகே, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்போரோ கார்பஸ் எடுக்கிறது வந்து சில டெல்டோபைட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள், மார்சிலியா சால்வீனியா அசோலா அப்படிங்கிற பிளான்ஸ்லேருந்து இது டெரிட்டோபைட் பிளான்ஸுங்க, ஸ்போரோ கார்ப்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அதுக்கு அடுத்து அட்வான்ஸ்டு டெரிட்டோபைட்ஸ் எதுன்னா அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குமா, லெப்டோஸ் புரான்ஜியதுலேருந்து டெவலப் ஆகிருக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த டெரிட்டோபைட்ஸ் வந்து யூஸ் புரான்ஜியட். அப்போ அசிஸ்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கண்டிப்பாக கேட்கலாங்க. லைக்கோபோடியம்
ட்ரையாப்டரிஸ்னு ஒன்று இருக்குது, டெரிடோபைட்ஸ் தான் அதெல்லாம். அதில் வந்து ஹோமோஸ்போரஸ், அந்த ஸ்போர்ஸில் வந்து வேரியேஷன்ஸ் இல்லாமல் இருக்கும், ஸோ அதனால் வந்து ஹோமோஸ்போரஸ்ங்கிறாங்க. அடுத்து பாருங்கள், செலாஜினல்லா ஐசோட்டஸ் மார்சிலியா பார்த்தீங்கன்னா ஹெட்ரோஸ்போர்ஸ். அப்போ இங்கே ஹெட்ரோஸ்போர்ஸ்னால் வேரியேஷன்ஸ் இருக்கும், மைக்ரோஸ்போர்ஸ் வந்து மெகாஸ்போர்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஹெட்ரோஸ்போர்ஸ்ங்கிறாங்க. ரைனியா பொறுத்தளவு வந்து ஒன் ஆஃப் த டெரிடோபைட்ஸ் பிளான்ஸ். இது எப்போ இருந்துச்சுன்னா டிவோனியன்ஸ் பீரியட்ஸில் இருந்திருக்கு, எஸ்பெஷலி எங்கே இருந்துச்சுன்னா ஸ்காட்லாண்டில் இருந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து இந்த ரைனியோட ஸ்டெம் பார்த்தீங்கன்னா சைப்போனோஸ்டீலாம், ரைனியாவோட ரைசோம் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டோஸ்டீல்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ ஈக்கோசிஸ்டம்னு ஒரு பிளான்ட் இருக்குது, அதோட ஸ்டெம்ஸ் பார்த்தீங்கன்னா எக்டோபிலிக் சைபோனோஸ்டீல்ஸ்ங்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ மேலும் எங்களோட வீடியோ வந்து நாங்கள் அப்லோடு பண்ணிகிட்டே இருப்போம், ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற படிச்சுன்னா அனைத்து பிஜிடிஆர்பிக்கு ஒன்று அனைத்து யூனிட்டும் நான் கண்டிப்பாக அப்லோடு பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஸோ அதனால் நீங்கள் ஆளுங்கிறத கொடுத்தீங்கன்னா நாங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ஈஸியாக வருங்க. நன்றி, வணக்கம்.